அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை. ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 1-5 முடிய இதன் விளக்கம் அறிவோ. ஓய்வு நாளன்று அறுவடைக்கும் கதிரடித்து பதர் நீக்குவதற்கும் சமமான கதிர்களை கொய்தலும் கைகளினால் கசக்குதலும் ஆகிய குற்றங்களுக்கு உள்ளானவர்கள் என்பது குற்றம் கண்டுபிடிக்கவே கூட தெரிந்த பரிசீர்கள் சாட்டிய குற்றச்சாட்டு. தாவீது படையில் அப்பங்களை வாங்கி சாப்பிட்டு தம்முடன் இருந்தவர்களுக்கும் கொடுத்த நிகழ்வை இயேசு இங்கு மேற்கோள் காட்டி, கடவுளின் சடங்கு பூர்வமான சட்டங்களா, மனித பசி ஆற்றுதல் போன்ற தேவைகளா என்ற கேள்வி எழுமாயின் பின்னதே முக்கியமானது என்ற தர்க்கத்தை வைக்கிறார். ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்ற கூற்றுடன் லூக்கா ஒரு கிறிஸ்தியல் சார்ந்த பொருளை சுட்டி நிறுத்தி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தை வாசிக்க ஆரம்பிக்கிற போது தூய்மையான உள்ளத்தோடு வெறுமையான உள்ளத்தோடு வாசித்து அது தருகின்ற செய்தி உள்ளார்ந்த உணர்வோடு திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நமது கருத்தியலை வைத்துக்கொண்டு அதை படித்தால் அது நமக்குள்ளாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இங்கே சட்டங்கள் மக்களை பாதுகாக்க அல்ல, குற்றப்படுத்துவதற்காக ஒரு பிரிவு பயன்படுத்துகிறது. தாங்கள் அதிகார வர்க்கத்தில் இருப்பதால் தங்களை பாதுகாத்து கொண்டு அதற்கு பலிகடாவாக ஏழைகளையும் எளியவர்களையும் அடக்கி ஆள பார்க்கிறது. ஓய்வு நாளில் இயேசின் சீடர்கள் தடை செய்யப்பட்ட வேலை செய்தார்கள் என்றே வைத்து கொண்டாலும் இயேசு அந்த விளக்கம் சரியானதல்ல என்று நிலைநாட்டுகிறார். இன்றும் கூட சட்டத்தின் பெயரால் மனித நலன் புறக்கணிக்கப்படுகின்ற ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரிடம் நான் எப்போதும் குற்றம் காணும் பழக்கம் என்னிடம் உள்ளதா? சட்டத்தின் பெயரில் மனித நேயத்தை நான் புறக்கணிக்கின்றேனா? மறைநூலை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரிடம் குற்றம் காணும் மனநிலை எங்களிடம் இல்லாமல் மனித நேயத்தை கட்டி எழுப்பவும் மறைநூலை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.